என்ன ப்ரோ உங்களை பிடிக்கிறதுக்குள்ள எப்பா என்ன ப்ரோ ஓடினாங்க அல்லு அர்ஜுனுக்கே டஃப் கொடுக்குறீங்களா டான்ஸ்ல அந்த அல்லு அர்ஜுன் அந்த டான்ஸா தெலுங்கான யாரும் இல்ல இல்ல இங்க கொடுத்த சாக்லேட் வேலை செய்து நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் உடைய வெற்றிக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் அப்புறம் ஊடக நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல இந்த கிக்கு படம் ப்ரோ சொன்னாங்க இந்த மாதிரி என்ன ப்ரொடியூசர் நவீன்ராஜ் சார் தமிழுக்கு வந்திருக்காங்க ஸோ வெல்கம் சார் அதாவது நம்ம ஆந்திராவில் போய் ஆட்டோ பிடிச்ச அட்ரஸ் கேட்குற மாதிரி தான் இப்போ அவர் நிலமை என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பாஷை தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க பட் அவருக்கு ஒரு ஒயம்ஆர் ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சார் கிடச்சிருக்காங்க அது காரணமாக அந்த மீனாட்சி சுந்தரம் சார் ஸோ படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி தராங்க வாழ்த்துக்கள் சார் உங்கள் எல்லாருக்குமே அப்புறம் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த கேரளா கர்நாடகா வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் டைரக்டர் பிரசாந்த் ராஜ் சார் எனக்கு இந்த தமிழ் ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுறது நான் பயங்கரமாக ரசிச்சு சரி இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சென்னையோட தமிழும் கொஞ்சம் கர்நாடகா தமிழும் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும் அவர் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியில் திடீர்னு வந்துட்டார் என்னை பார்க்குறதுக்கு அப்புறம் கீழே வந்து சொன்னாங்க சார் இது மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு பிரசாந்த் ராஜ்னு ஒரு டைரக்டர் அப்புறம் ப்ரொடியூசர் நவீன்ராஜ் சார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஃபோன் பண்ணி ராஜ்கிட்ட கேட்டேன் என்னுடைய மேனேஜர்கிட்ட யார் ரா என்னடா அப்படின்னா இல்லை நம்ம பேசிட்டு இருந்தாலும் அவங்க தான் திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் சார் இங்கே நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் அப்படி தெரியல சார் அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த மாதிரி ரெசிடென்சி டவர்ஸில் இருக்கீங்கன்னா ஆமாம் ரெசிடென்சி டவர்ஸ் சொன்னேன் இதுக்கு முக்கியமாக எங்களை மீட் பண்ண வைக்கிறதுக்கு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் தான் இவர் பெங்களூர்லேருந்து கிளம்பும்போது அவர்கிட்ட சொல்லிட்டார் ரெசிடென்சி டவர்ஸில் சார் இருக்கார் நீங்கள் வந்துருங்கட்டு இவர் கீழே வந்துட்டு அவர் ஃபோன் அடிக்கிட்டார் அவர் நான் அங்கே தான் இருக்கேன்றாரு அப்புறம் ஃபோன் அடிச்சு கேட்டால் அவர் சென்னையில் இருக்க ரெசிடென்சி டவர்ஸில் இருக்காரு அங்கே உட்காந்துட்டு இங்கே இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஞாபகம் இருக்குங்களா ஸோ இவங்க மேலே வந்தாங்க வந்த உடனே என்னை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு வார்த்தையோ ப்ரோ என்ன ப்ரோ உங்களை பிடிக்கிறதுக்குள்ள எப்பா என்ன ப்ரோ அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அந்த ஸ்லாங்கு அந்த வார்த்தை அதுக்கப்புறமா பார்த்தேன் சூப்பர் சார் வாங்க உட்காருங்க என்ன சார்னு இந்த மாதிரி இந்த லைன் எல்லாம் சொன்னாங்க தமிழில் தான் பேசினாங்க எனக்கு இந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களும் ரொம்ப நான் ஐக்கியமாயிட்டேன் அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி வருவாங்க எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கூட இன்னைக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் இல்லை சார் இப்போ தான் படம் டிடி ரிட்டர்ன்ஸ் போயிருக்கு ஸோ இது மாதிரி இருக்கு உடனே நம்ம ரிலீஸ் பண்ணுறமே ஓகேவா அப்படின்னா உடுங்க ப்ரோ தேட்டர் ரொப்பிடலாம் ப்ரோ அப்படின்னா ரொப்பிடுவீங்களா தேட்டரை ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்கிறது இல்லை ப்ரோ இந்த மாதிரி இந்த சீன் இப்படி எடுக்க முடியாது நம்ம பேங்காக் போனோமே அது மாதிரி ப்ரோ நீங்கள் தலையை கேத்துக்காதீங்க ப்ரோ சாதாரண விஷயம் இல்ல சோ அது ஒரு பெரிய ஹார்ட் வொர்க் வேணும் அதே மாதிரி அவருடைய இந்த ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் இதனுடைய ஃபுல் இதுவுமே வந்து பிரசாந்த் ராஜ் மூவி தான் அதுல நான் நடிச்சிருக்கேன் சந்தானம் எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த கதையில் அப்படின்றத அவர் அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக தான் இருக்கும் இது வந்துட்டு பிரசாந்த் ராஜோடைய ஒரு டைரக்ஷனில் அவர் சொன்ன ஒரு தின் லைன் தான் இது இதுக்குள்ளே நீங்கள் வந்து பயங்கர ட்விஸ்ட்டு பெரிய ஒரு ஆக்ஷன் வில்லன் அது இது அதெல்லாம் பார்க்க முடியாது பட் எவர் கிரீனான ஒரு லைன் இது எப்பவுமே ஒரு பொண்ணுக்கும் பையனுக்குள்ள ஒரு ஈகோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ஆனால் ரெண்டு பேரும் லைஃப் லாங் ஈகோலேயே போயிட்டு இருக்காங்க இவங்க எப்படி ஒன்று சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு அழகான லைன் இந்த மாதிரி லைன் நிறைய ஹிட் ஆகிருக்கு குஷின்னு ஒரு படம் நம்ம விஜய் சார் நடித்தது அது ஹிட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ஈகோ அப்படின்றது ஃபைனலாக ஒன்று சேர்றாங்க அப்படின்ற ஒரு லைன் அழகாக எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு விஷயமாச்சுன்னா அது நிச்சயமாக பிரசாந்த் ராஜ் அவருடைய உழைப்பும் அவருடைய ஸ்க்ரீன் பிளே அவருடைய ஒரு படமாக தான் இது அமையும் அந்த இந்த படத்தினுடைய ஹீரோயின் டானியா ஹோப் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே அந்த அழகி அந்த சாங்கில் பேங்காக்கில் ஹார்ஸ் ரைட் பண்ணுற மாதிரி வச்சுட்டாரு அவங்க பயங்கரமான ஹார்ஸ் ரைட் பண்ணுறவங்க பெங்களூரில் எப்படியாப்பட்ட குதிரையாக இருந்தாலும் பயங்கரமாக ஓட்டிகிட்டு போவாங்க பேங்காக் கூட்டினு வந்துட்டு ஒரு குதிரையை கொடுத்துட்டாங்க அந்த குதிரை தாய்லாண்டில் பேசினா தான் கேட்குது அவன் கூட்டிகிட்டு வந்தவன் கபூன்கா சுவாதிக்கான்னோன்னா தலையாட்டுது இவங்க ஏறி உட்காந்தோன்னே கீழே தள்ளிட்டு போயிடுது இவங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ப்ரோ சொல்கிறார் நம்ம பேசுறது அவனுக்கு புரியல அவன் பேசுறது குதிரைக்கு புரியல குதிரை சொல்கிறது நமக்கு புரியல இது எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னாரு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சும்மா கையில் குதிரையை பிடிச்சிக்கலாம் அவங்க ஃப்ரெண்டில் அப்படியே ஓடுற மாதிரி பண்ணலாம் ப்ரோ அப்படின்லாம் சொல்லி பண்ணோம் ஸோ என்னென்னா நிறைய
விஷயங்கள் எல்லாமே காம்ப்ளிகேட்டடான விஷயத்தையும் டக்குன்னு எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி பண்ணோம். டானியா ஹோப் வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங், டான்ஸிங், கராத்தே, ஃபைட்டிங் இப்படி வந்து மல்டி டேலண்டான ஒரு ஹீரோயின். ஸோ அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அந்த அண்ணன் தம்பி ராமையா சார் அவர்கள் இந்த படத்தில் வந்துட்டு நான் நிறைய படத்தில் பண்ணியிருக்கேன், ஹீரோக்கு கூட இருந்து அந்த படத்தை கொண்டு போவேன். அந்த வேலையே இந்த படத்தில் அண்ணன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு ஹீரோவாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ஒருத்தர் வேணும் இதை புஷ் பண்ணி இந்த கதையை காமெடியாக கொண்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து அண்ணன் தான் இந்த படத்தை முழு லென்த் ஃபுல் லென்த்தாக அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ணன் வந்துட்டு எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு, வெரி நாலேஜபிள் பர்சன். அது மட்டும் இல்லை, அவர் டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே அவர்கிட்ட இருக்க மல்டி டேலண்டட் பர்சன். அண்ணனுடைய ஒரு பொங்கல் நிகழ்ச்சி, நான் சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் டைரக்ட் பண்ணுறாரு, அதில் நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு நான் நின்றுட்டு இருந்தேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட. அப்புறமா அண்ணன்கிட்ட சொல்லும்போது அண்ணன் சொன்னார், ஆமாம் ஆமாம் பா தம்பி பாலாஜன் அதில் நடித்தார். ஸோ பொங்கல் நிகழ்ச்சியில் அது நடந்துச்சு. அண்ணிலேருந்து அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் எப்படின்னா, இந்த நிஜாம் பாக் ஆடு பார்த்துருக்கீங்களா, பெரியவர் முதல் சிறியவர் வரை அப்படின்னு எல்லாம் மூஞ்சும் மாறிக்கிட்டே இருக்கும் நிஜாம் பாக் ஆடில், கடைசியில் நிஜாம் பாக்கனாவும் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து ஒரு ஒரு கவுண்டர் ஒன்று சொன்னா அதுக்கேற்ற மாதிரி மூஞ்ச மாத்திப்பாரு, டக்குன்னு கவுண்டர் மாத்திரவில்ல இது வேணா இது போடலாம் டக்குன்னு அதுக்கு ஒரு கவுண்டர் ஒன்று மூஞ்ச மாத்திப்பாரு. நான் சொன்ன எது சொன்னாலும் மாத்திக்கிறீங்களே நிஜாம் பார்க்க ஆட்ல வரா மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட், அவரு கூட இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எங்களால் கொண்டு போக முடிஞ்சது. அதான் நான் மறுபடியும் சொல்ற ஒரு ஒரு ஜாலியான ஒரு படம் தான் இது. இதுக்குள்ள நீங்க என்ன எல்லாம் டிராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியா ஒரு ஒரு கேரக்டர்ஸா செம்மையா டிராவல் பண்ணி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செந்தில் சார் இந்த படத்துல அந்த சாங்ல பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன லீட் ரோல் தான் பண்ணியிருக்காரு, படம் ஃபுல்லா இல்லை. ஆனா அண்ணனோட பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் கேரவன்ல வந்து பார்த்துட்டு பேசினாங்க, நானும் பேசினேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அண்ணன் பத்தி என்ன சொல்லலாம், இப்போ இவருக்கு நிஜாம் பாக்குன்னு சொல்லணும், அண்ணுக்கு என்ன சொல்லலாம் என்னென்ன யோசிச்சு பார்த்தேன், எதுவுமே வர மாட்டேன். ஏன்னா கவுண்டமணி சார் எல்லாமே சொல்லிட்டாரு, நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ணன் வந்து போன் பண்ணாங்க அப்ப கவுண்டமணி சாருக்கு, போன் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த சந்தானம் படம் பா நடிக்க வந்திருக்கேன், நானும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்பா நான் கேரளால படம் பண்ணிட்டு இருக்கேன்பா, மலையாளத்துல பிஸியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே அண்ணன் சரி நான் நீங்க பண்ணு நான் அப்புறம் பாக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. இந்த மாதிரி செட்ல எல்லாருமே ஜாலியா, ஏன்னா நானும் அண்ணனும் அண்ணனுடைய நானும் மிகப்பெரிய ஃபேன். இன்னைக்கு அவருடைய அவர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் சொல்லணும், அவருடைய காம்போ கவுண்டமணி சார் அண்ட் செந்தில் சார் அவருடைய காம்போ. ஸோ அவர் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் தென் மன்சூர் அலிகன் சார், அதாவது எல்லா தெருவுலையும் ஒரு துரு துருன்னு ஒரு குழந்தை இருக்கும், அப்படியே போவோம் வரும் ஆடும் துள்ளும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த குழந்தைய கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் அந்த எல்லாருக்கும் அந்த குழந்தைய பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு துரு துரு குழந்தை தான் நம்ம மன்சூர் அலிகன் சார். காலைல வந்தோடனே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவார், காலையில் வந்தோடனே அந்த பாடி ஃபிட்னஸ்க்கு எல்லாமே பண்ணுவார். திடீர்னு சவுண்டு கேட்கும், கிங்காங் சவுண்டு, ஐயோ அம்மா அப்படின்னு கேட்கும். பார்த்தா கிங்கா அப்படி தூக்கி போட்டுலாம் பிடிச்சின்னு இருப்பாரு, இப்படி பிடிப்பாரு இப்படி பிடிப்பாரு இப்படி சுத்தி இப்படி பிடிப்பாரு, அப்படி போடா அப்படின்னு திருப்பி இப்படி வாடா அப்படின்னு. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே பயங்கர ஃபன்னா இருக்கும். இந்த கிங்காங் படத்துல ஒரு பொண்ணு மாட்டிக்கும், அந்த மாதிரி கிங்காங் அண்ணன் கையில மாட்டிக்கினாரு, பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ணிட்டு இருந்தாரு. செம்ம ஜாலியா இருந்துச்சு. அந்த முத்துக்காளி சார் அவருடைய காம்போ அதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒய்ஜி மகேந்திர சார் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இவன் கூல் சுரேஷ், அது யாருது தாவணியா துப்பட்டாவா, அசாம் லாரி ஓட்டுறவு மாதிரி அதை வேற போட்டுக்கிட்டு அது ஸ்டைலுன்னு சுத்திக்கிட்டு இதை பற்றி பேச இன்னும் அதை ப்ரொமோட் பண்ண நான் தான் சொன்னேன், அவனை படத்தை பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவன் அவனை பற்றி மட்டும்தான் பேசுவான். இது இப்போ இல்லை, அப்பத்துலேருந்தே அப்படிதான். நாங்கள் காதல் அழுதல் படத்தில் ரெண்டு பேரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி, அப்போது சிம்பு சார் ஃப்ரண்ட்டில் ஃபைட் நடக்குது, நாங்கள் ஃபோர் கிரவுண்டில், நாங்கள் சும்மா அடிச்சுக்கணும். அது என்கிட்ட சொல்கிறான், அங்கே இருக்குது கேமரா, சிம்பு சார் அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, இங்கே என்கிட்ட சொல்கிறான், சந்தானம் நான் உன்னை அடிக்கிறேன், நீ பறந்து போய் கேமரா முன்னாடி விழு, அப்போ நல்லா தெரியும்ண்ணா. எப்படா பறக்க முடியும்னா, பறவையா பருந்தா கழுகா இல்லை என்னென்ன தெரியும், அவன் தெரியணுமா கேமராவில் அப்போவே. அதை ரஜினி சார் ரீசெண்டாக சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற கூல் சுரேஷ்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ பார்த்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவன் அப்பத்துலேருந்தே அந்த ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த படத்தினுடைய நம்ம மற்ற டெக்னீஷியன்ஸ், நம்ம கேமராமேன் சார் சுதாகர் சார் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அவர் எடுத்த லொக்கேஷன்ஸு லைட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவாக இவ்வளோ நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி லொக்கேஷன் என்ன மாதிரி லைட்டிங் கொடுத்தாலும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுப்பாங்க அவர். அதுக்கப்புறமா இந்த சாரி ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் விட்டுட்டார், கோயை சார்லா மேடம்
அரண்மனைக்கு அப்புறமா ரெண்டு பேர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டயலாக்கே ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. கோயசர்ல நடந்த அரண்மனையில சொல்லுவோம், யார் இந்த பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரின்னு. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நிறைய கலாச்சாரான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம பிரம்மானந்தம் சார், ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன். அவரு ஒரு லெஜண்ட். அவரு தம்பி ராமாயா சாரோட காம்போல சில சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவரு ஒன்று பண்ணுவார், அண்ணன் ஒன்று சொல்லுவார், ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் ஒய்ஜி மகேந்திர சார், அண்ட் தென் சைதை சேது. இப்போ டிடி ரிட்டர்ன்ஸுக்கு அப்புறம் சைதை சேதுன்னு பேர் மாற்றிக்கிட்டான் அவன். ஷகிலா மேடம், வையாபுரி சார், கணேஷ் ராவ், கிரெயின் மனோகர் அண்ட் மதன் பாபு சார், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டருமே. அந்த நான் சொன்ன மாதிரி டிஓபி சுதாகர் ராஜ் சார், அந்த மியூசிக் அருண் ஜன்யா சார். அவர் வந்து கர்நாடகாவில் ஒரு அனிருத் மாதிரி, இப்போ சொன்ன மாதிரி அவர் சிவா அவருடைய படம், பெரிய பெரிய ஹீரோஸ் படம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுலேயும் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். எடிட்டர் நாகூரன் ராமச்சந்திர சார், பாலாஜி விக்ரம், ஸோ இவங்க எல்லாருக்குமே. அந்த ஆர்ட் டைரக்டர் மோகன் பிகிரி, ஸ்டண்ட் ரவி வர்மா, அண்ட் பேங்காக்லேயே ஒரு ஃபாரின் மாஸ்டர் வச்சு எடுத்தாங்க, டேவிட் கேஸ்டில சொல்லிட்டான். அவன் வந்து ஃபைட்டு அந்த மாஸ்டர் என்னை பண்ண விடலை, ஃபர்ஸ்ட் நீ ரிஹர்சல் வந்தே ஆகணும் அப்படின்ட்டார். இல்லைங்க நான் பண்ணுவேங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைட் எடுத்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அண்ட் தென் கோரியோகிராஃபர் குலா பூஷன் அண்ட் சந்தோஷ் சேகர், அண்ட் தென் காஸ்டியூம் டிசைனர் பரத், அப்புறம் ராகினி. இந்த படத்தில் அந்த சாங் மெயினாக ஃபஸ்ட்டு சாங்கே அதான் எடுத்தோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ அவங்க ரொம்ப நல்லா டான்ஸர். அவங்க வந்தோன்னா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து நின்றுட்டு எந்த மூமெண்ட்டாலும் அப்படியே பார்ப்பாங்க, ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நமக்காக ப்ராக்டிஸ் பண்ணோம், அதுவும் பெங்களூர் குளிர் வேற, ஆடி முடிச்சு ஸ்வெட்டிங் ஆச்சுன்னா மறுநாள் கண்டிப்பாக வீசிங் வந்துடும். சாது கோகிலா சாதா சொன்னார், ஏம்பா இது ரொம்ப வந்து டேஞ்சர் குளிர்ப்பா, உங்களுக்கு வந்துட்டு அலர்ஜி ஆக்கி விட்டுருமான்னு சொல்லும் போதே எனக்கு அப்படி வீசிங் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குளிர். பட் ஆனால் ரொம்ப அந்த பெங்களூர் வெதர்ல நைட்ல ஒரு குளிரில் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் எங்களை பார்த்துக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் பாக்கியராஜ் சார், அண்ட் தென் மைசூர் சுரேஷ், இவங்க எல்லாருக்கோட வாழ்த்துக்கள். அண்ட் தென் காஸ்டியூமர் நந்தா, மேக்கப் குப்புசாமி, பிஆர்ஓ ஜான்சன் சார், விஎஃப்எக்ஸ் சதீஷ் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் சதீஷ், அப்புறம் என்னுடைய ஸ்டாஃப் குஷி, ககன், மகேஷ், இளங்கோ, வாசு, அனந்து, அசோக், பரத், அண்ட் தென் என் டீம் ஆனந்த், முருகன், சேது, சுந்தர், குணா, ராஜ், ரமேஷ், கிஷோர், பரத், தேவ், அண்ட் என்னுடைய ஃபேன்ஸ் எம்கேஎஸ் குமரவேல் சார், குமரவேல் மற்றும் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத தயவு செஞ்சு மறந்துடுங்க, அது ஹாரர் காமெடி, அதோடு இதை கம்பேர் பண்ணாதீங்க. இது வேற படம், இது பிரசாந்த் ராஜோடைய படம், இதில் வேற ஆர்டிஸ்ட், வேற ஒரு லைன், வேற ஒரு இது. போய் பாருங்கள், போர் அடிக்காமல் ரெண்டு மேலே நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ளஸ் நன்றி. சந்தோஷப்படுத்திருக்காங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. உங்களுக்கு பேங்காங்ல பிடிச்ச இடம் எந்த இடம்? பிடிச்ச நாலு நாள் கூப்பிட்டு போனாங்க, நாலு நாள்ல ரெண்டு சாங், நாலு ஃபைட் எடுத்தாங்க. எப்படி ஒருத்தன் சந்தோஷமா இருப்பான்? கூப்பிட்டு போனதுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. பட் இருந்தாலும் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறமா பட்டாயா போயிருந்தோம். பட்டாயால கண்டிப்பா சொல்லணும்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் ஜாலியா இருக்கும். ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே அதோ மாம்ஸ் கொஞ்சம் எழுந்திருக்கீங்க வாங்க. இவர் தான் அங்கே ஃபுல்லாகவே ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒரு டைட்டாக டிஷர்ட் போட்டு இவருக்கு முன்னாடி ஒருத்தர், இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா கேப் போட்டு சுற்றுவார். என்னை பார்த்தவர் டக்குன்னு கேப்பை வீட்டுவிட்டு அப்படி குடிச்சுட்டு போவார். மான்ஸ் கேப் போட்டுலாம், கேப்பை வச்செல்லாம் உருவத்தை மறைக்க முடியாது. கிளீனாக மாட்டிக்கிட்டவா இங்க எந்த கிளப்புகள் இருந்து வர அப்படின்னு இல்லை இல்லைப்பா. ஸோ இவர்கிட்ட தான் சொல்லி ஒப்படைச்சிருந்தாங்க. பேங்காக்கை பத்திரமா பார்த்தோன்னு அந்த ஷெட்யூலை கரெக்டாக முடிக்கணும், யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு. பார்த்தா ஃபர்ஸ்டால வெளியே போய் சுற்றிட்டு இருந்தார். அங்கே ஜாலியாக இருந்தோம், தான் வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் போயிருந்தோம், எல்லாமே இது பண்ணோம். ஆனால் இங்கே எல்லாருமே ஏகப்பத்தின விரத மாதிரி தான். ரொம்ப அண்ணன் தம்பி ராமையா சார் அறுத்துட்டுன்னா, அப்பா நான் வெளியே வரமாட்டேன், இன்னும் எல்லாரும் இத்தினுண்டு போயிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அவரு. ஸோ நானும் யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி சொன்னால வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார். ஓ ஓகே ஓகே, அந்த குதிரை கேட்குறீங்களா? எவ்வளோ நல்லவர் நீங்க. இல்ல அதுதான், அங்க போயிட்டு அந்த சாங் பீச்ல எடுத்தாங்க. ஸோ அதுல வந்து அந்த குதிரையை ஓட்ட விடும் போது தான் அது
பெங்களூர் குதிரை இல்ல அதுனா ஸ்லாங் தெரியாது வேற ஒரு குதிரைன்றதுனால வேற மாதிரி போய் அப்புறமா அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் சார் உங்களுக்கு என்ன ஒரு டிக்கெட் பேங்காக் போட்டு கொடுத்துறேன் ரொம்ப பத்தி கேக்குறதுனால தமிழ் கன்னடத்துல வந்து கிக் கூட ரிலீஸ் ஆகுது இப்போ இந்தியில நீங்க வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி கமல் சார் மாதிரி அபூர்வ சகோதரர்கள் அப்பு மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தீங்க ஆமா ஆமா சின்ன அப்படின்னு பேரு ஆமா ஆமா கரெக்ட் அது உங்க ஆபீஸ்ல அந்த ஸ்டில் வச்சிருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்திருக்கு அந்த படத்தை நீங்களே வந்து சொந்தமா பண்ணா என்ன அது ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கும் இல்லையா ஆமா அது என்னன்னா இது வந்துட்டு ஒரு ஒரு நின்று போன படமோ இல்ல பழைய படத்தை போய் நம்ம தொடும் போது அதுல வந்துட்டு இந்த மம்மி படத்துல வந்து வரும் பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி சர சர சரனு நிறைய பேர் வருவாங்க இது அது இது அது அந்த மாதிரி நம்ம டச் பண்றது ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒண்ணு பண்ணிட்டு போலாம் தான் தோணும் ஏன்னா அது அப்போ யார் இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க யார் பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை பண்ண முடியாது எதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒன் பண்ணிட்டு போறது பெட்டர் சார் ஆரம்ப காலத்துல உதயநிதி சாரோட முதல் படத்துல இருந்து நிறைய படத்துல அவருடைய சினிமா வெற்றிக்கு நீங்க காரணமா இருந்தீங்க ஒரு நண்பனா இருந்தீங்க யாருக்கு உதயநிதி இப்ப வந்து ஒரு அரசியலுக்கு வந்துட்டாரு இளைஞரணி செயலாளர் இருக்காரு நீங்களும் இளைஞரா இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு இளைஞரணி செயலாளரை சேர்ந்து அரசியல் வெற்றிக்கும் ஏதாவது சப்போர்ட் பண்ண மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா இது அன்பான கேள்வியா இல்ல ஆப்பு வைக்கிற கேள்வியானே தெரியல எனக்கு ரொம்ப அழகா கேக்குறீங்க இப்ப நம்ம கிக்குக்காக வந்திருக்கோம் அது வேற ப்ரொடியூசர் செலவு பண்ணி போட்டுக்கிறத பத்தி பேசலாமே அவரோட நண்பர் அவரு என்ன பண்ணாலும் என்னோட வாழ்த்துக்கள் அது எல்லாமே இருக்கும் பட் இப்போ எனக்கு அரசியல் ஆசை எல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு எந்த கிக்கு தோணுது அந்த கிக்கு ஹீரோயின் பார்த்தோன்னு ஒரு கிக்கு வரும் அதுவும் ஒரு கிக்கு தான் உனக்கு எந்த கிக்கு வருதோ அந்த கிக்கு நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க பட் இது ஆக்சுவலா என்னன்னா அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி எது நல்லா இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் கிக்கா இருக்குப்பா சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சூப்பரோட இன்னொரு ஒரு கல்லோக்கியல் வார்த்தை தான் அந்த மாதிரி ஒரு கிக்கு தான் இந்த ஃபிலிமு உங்களுக்கு அந்த ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க சொன்னாங்கல்ல ஒரு சாக்லேட் மாதிரி ஸோ அது கடைசியில படத்துல ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு ப்ராடக்டா ஒன்று வரும் ஸோ அதுதான் மெயின் ரீசனா இருக்கும் அதனால அந்த கிக்குன்றதே அந்த கிளைமேக்ஸ் வச்சு தான் வச்சிருக்காங்க இதுல காமெடியன்கள் பாத்தீங்கன்னா தெலுங்கு தமிழ் கன்னடம் எல்லாமே இருக்காங்க இந்திய தவிர்த்து ஸோ தொக்கா மாட்டிட்டாங்க எவ்வளோ பேரை கலாச்சிங்க இல்லை அதுதான் இதில் வந்து எல்லாருமே இருக்காங்க ஆனால் பட் ஒரு அளவு தான் என்னால் இதில் பண்ண முடிஞ்சது என்னன்னா ஆஸ் எ ஹீரோவாக என்ன டைரக்டர் பார்த்தது இந்த படத்தில் சந்தானம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்காங்க மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இப்படி இப்படி பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காங்க இது சந்தானத்துடைய படமா சந்தானம் எல்லாரையும் போட்டு செம்ம கலாய் கலாகே போறாருப்பா எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சு ஒன்று பண்ண போறாருப்பா அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா இது ஒரு பிரசாந்த் ராஜ் மூவி இந்த மூவியில் அவர் சந்தானத்தை ஒரு ஹீரோவாக எப்படி காட்ட முடியும் என்ன மாதிரி ஒரு எமோஷன் இருக்கும் ஒரு காமெடி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர கம்ப்ளீட்டாக எல்லாரையும் கலாச்சி கவுண்டரே அடிச்சுட்டு இருக்கா மாதிரி அந்த மாதிரி இருக்காது ஓகேவா சார் தேங்க்யூக்கு முன்னாடி நான் வந்து கிக்கு மது கிக்கா மாது கிக்கா அந்த படத்துலலாம் கொஸ்டின்லாம் ரெடி பண்ணி வச்சேன் கடைசியில் ஒரு சுகர் கேண்டியை கொடுத்து படத்துல பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி தெரியுது என்ன மேட்டர் இல்ல அது சுகர் கேண்டி கிடையாது அது வந்து நீங்க படமா பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஒரு 100 வயகுராக்கு வந்து சமமான ஒரு விஷயம் இப்ப வேலை செய்யாது வீட்டுக்கு போனே தெரியும் ஓகே ஓகே அப்புறம் ஜி அப்புறம் ஆக்சுவலா நீங்களும் தம்பிராமையா காம்பவுண்ட்னாலே பயங்கரமா இருக்கும் ஒரு படத்துல உங்களுக்கு மாமாவா இந்த பெப்சி விஜயெல்லாம் நடிச்சு பிரமாதமா இருக்கும் இதுல செந்தில் அண்ணனும் சேர்ந்திருக்கிறாரு மன்சூர் அலிகான இருக்கிறாரு இது எல்லாத்தையும் விட அந்த பாட்டுல செந்தில் அண்ணன் கூட அவ்வளவு பொண்ணுங்களை எப்படி பெருந்தன்மையா விட்டு கொடுத்தீங்க அண்ணா அது கொடுத்தாதான் நான் பாட்டே பண்ணுவேன்ட்டாரு கேளவனுக்கு வந்து இவ்வளவு வருஷத்துல இப்படி ஒரு ரோல் எனக்கு யாரும் கொடுத்தது இல்லை தம்பி அதுக்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னாரு என்ன ரோல் கொடுத்தாங்க எனக்கு தெரியாம அப்படின்னு பார்த்தா சாங் தான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு உடனே தான் கவுண்டமணி சார்க்கு ஃபோன் பண்ணி சொன்னார் என்ன படம் தெரியுமா அண்ணே ஐயோ அண்ணே நீங்க இல்லையே நீங்க அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி அந்த சாங்ல தான் அண்ணனோட அந்த மெயின் ஒரு சின்ன விஷயமே இருக்கு அவ்வளவுதான் உங்க படங்கள்ல ஹீரோவும் சரி காமெடியானாவும் சரி காமெடிகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி கதாநாயகிகளும் நல்லா இருப்பாங்க இந்த படத்துலயும் பிரமாதமா இருக்காங்க இன்னைக்கு காம்பயரையும் புடிச்சு போட்டிருக்க மாதிரி தெரியுது என்ன மேட்டர் தலைவா எது இன்னைக்கு காம்பயரையும் ரொம்ப அழகா புடிச்சு போட்டிருக்க மாதிரி தெரியுது காம்பயர் பண்றவங்களையும் கதாநாயகிகளும் சூப்பரா இருப்பாங்க உங்க படத்துல காமெடியும் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு காம்பயரும் ஐயா என்ன ஐயா கோத்து விடுறீங்க நான் ஏதோ ஒரு ஓரமா இருக்கிறேன் நியாயமா நீங்க நன்றி தெரிவிக்கணும் எனக்கு ரொம்ப நன்றி ஐயா இன்னொரு ஒரு ஸ்வீட் இருந்தா கொடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த இந்த பிட் நல்லா இருக்கு அந்த கொடுத்த சாக்லேட் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் ஹலோ கொடுத்த சாக்லேட்டு
இப்போ உண்மையிலே வயகரா போடுற இதுவா என்ன ஒண்ணுக்கு ரெண்டு சாப்பிட்டவங்க இருக்காங்க, அது என்ன அது உண்மையிலே சாப்பிடறது கொடுத்ததா இல்ல வெஜிடபிள் கொடுத்ததா? இப்ப உண்மையிலே சும்மாதான் கொடுத்தது, படத்துல அந்த மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. அண்ணன் கேள்வி கேட்டாலும் ஒரு டவுட் ஆயிடுச்சு, வேலை செய்தோ சாக்லேட் ஒரு வேலை அப்படின்ட்டு இல்ல, சும்மா அது மாதிரி கொடுத்தது தானே. ஆனா பட் படத்துல இது ஒரு மெயின் ஒரு விஷயமா இருக்கும், சூப்பரான விஷயமா இருக்கு. ஆ யாருக்கு அனு அல்லு அர்ஜுனுக்கே டஃப் கொடுக்குறீங்களா டான்ஸ்ல? அந்த அல்லு அர்ஜுனுக்கு அந்த டான்ஸா? தெலுங்குக்காரங்க யாரும் இல்ல இல்ல இங்க ஏன்பா நீ இது இப்படிதான் நீ ஏத்தி விடுறது, சும்மாவே ஏதாச்சும் ஒண்ணு லைட்டா ஆனவனு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு அவங்கதான் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் கேமராமேன் அந்த டீம் தான் காரணம். அங்க ரிஹர்சல் வச்சு என்ன பாத்துக்கிட்டு ரிஹர்சல் முடிச்ச உடனே கம்ப்ளீட்டா ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்து நல்லா பண்ண வச்சாங்க. ஸோ எல்லா கிரெடிட்ஸுமே இந்த பிரசாந்த் ராஜ் அவருடைய இதுக்கு தான் போய் சேரும். ஸோ அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு படம் பண்ண வந்திருக்காங்க. நீங்க எல்லாருமே என்ன ஆரம்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை பத்தி ரொம்ப பெருமையாகவும் நல்ல விஷயமாவும் எழுதிட்டு இருக்கீங்க. ஏன்னா என்னக்காக படம் பண்ணி வந்திருக்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் தேங்க்ஸ்